வெற்றிகரமாக நிலவில் தரையிறங்கியது விக்ரம் லேண்டர். சரித்திர சாதனை படைத்தது இந்தியா. People are applauding. Let us all wait to hear. நிலவின் தென்துருவத்தில் புதிய வரலாறு. நிலவின் தென்துருவ பகுதியில் கால் பதித்த முதல் நாடு என்ற பெருமையை பெற்றது இந்தியா. லேண்டர் தரையிறங்கும் போது எடுக்கப்பட்ட நிலவின் மேற்பரப்பு படங்களை வெளியிட்டது இஸ்ரோ. சந்திரயான் 3 லேண்டருக்கும் பெங்களூருவில் உள்ள தரக்கட்டுப்பாட்டு மையத்திற்கும் இடையேயான தொடர்பு இணைப்பு வெற்றி. லேண்டர் தரையிறங்கியதை அடுத்து ரோவர் வெளியே வர உள்ளது. தகவல்களை துல்லியமாக கண்காணிக்கும் விஞ்ஞானிகள். சந்திரயான் 3 திட்டம் வெற்றி. இஸ்ரோ தலைவர் சோம்நாத் பெருமிதம். சந்திரயான் 3 வெற்றியால் இந்தியா வரலாறு படைத்துள்ளது. பிரதமர் மோடி பெருமிதம். இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. சந்திரயான் 3 திட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து விஞ்ஞானிகளுக்கும் பிரதமர் மோடி பாராட்டு. உலகளவில் இந்தியா மகத்தான சாதனை படைத்துள்ளது. இஸ்ரோ முன்னாள் தலைவர்கள் சிவன், மயில்சாமி, அண்ணாதுரை பெருமிதம். இந்திய விண்வெளித்துறையின் பொற்காலம் தொடங்கியுள்ளது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நெகிழ்ச்சி. லேண்டரை வெற்றிகரமாக நிலவில் தரையிறக்கிய இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து. சந்திரயான் 3 திட்டம் வெற்றியடைய அயராது முயற்சி மேற்கொண்ட ஒட்டுமொத்த குழுவிற்கும் முதலமைச்சர் பாராட்டு. நிலவில் இந்தியா என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். இந்தியாவின் மிக விண்வெளியில் ஆய்வில் மிகப்பெரிய சாதனை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ட்வீட். நிலவின் தென்துருவத்தில் விண்கலத்தை தரையிறக்கிய முதல் நாடு இந்தியா என்பதில் பெருமிதம் கொள்கிறேன். அதிமுக பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. ரஷ்யா, அமெரிக்கா, சீனா என்ற வரிசையில் இனி இந்தியாவை எழுதாமல் கடக்க முடியாது. பூமிக்கும் நிலவுக்கும் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறது இந்தியா என கவிஞர் வைரமுத்து பாராட்டு. நமது விஞ்ஞானிகளின் திறமை மற்றும் கடின உழைப்பால் வெற்றி சாத்தியமானது. காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி புகழாரம். சந்திரயான் 3 திட்டத்தின் வெற்றி 140 கோடி இந்தியர்களுக்கும் கிடைத்த வெற்றி. இந்திய விஞ்ஞானிகள், விண்வெளி பொறியாளர்கள், ஆராய்ச்சியாளர்களின் கடின உழைப்புக்கு கிடைத்த வெற்றி. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வாழ்த்து. விண்வெளி பயணம் லட்சியம், தொழில்நுட்ப வல்லமை, துணிச்சலை உலகிற்கு நிரூபித்ததாக அமைந்துள்ளது. சாதனை நிகழ்த்திய இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து. விக்ரம் லேண்டர் நிலவில் தரையிறங்கியதை தாரை தப்பட்டை அடித்து கொண்டாடிய பாஜக தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் ஆரவாரம். இஸ்ரோ விஞ்ஞானிகள் குழு இந்தியாவிற்கு சொந்தமானது, எந்த அரசியல் கட்சிக்கும் சொந்தமானது அல்ல. பாஜகவை சாடிய மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. இலங்கை கடற்படையால் சேதமடைந்த 33 படகுகளின் உரிமையாளர்களுக்கு மொத்தம் 1.23 கோடி ரூபாய் நிதி உதவி. முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிட அரசாணை வெளியானது. காவிரி விவகாரத்தில் கர்நாடக அரசு எந்த சமரசமும் செய்து கொள்ளாது. அனைத்து கட்சி கூட்டத்தில் கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் பேச்சு. காவிரி அணைகளை கையாளும் அதிகாரத்தை கர்நாடகாவிடமிருந்து பறிக்க வேண்டும். காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பால் தமிழகத்திற்கு எந்த பயனும் இல்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம்.
உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் மூன்றாம் பாலினத்தோருக்கு இடஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். சத்தீஸ்கர் முதலமைச்சரின் உதவியாளர் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. பூபேஷ் பாகலின் அரசியல் ஆலோசகர் வினோத் வர்மா வீட்டிலும் ரெய்டு. காங்கிரஸை அச்சுறுத்த அமலாக்க பிரிவை பாஜக அரசு ஏவிவிட்டுள்ளது. சத்தீஸ்கரில் அமலாக்கத்துறை சோதனைக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் கே சி வேணுகோபால் கண்டனம். அமலாக்க பிரிவு சோதனை என்ற பெயரில் தனது குடும்பத்தை மத்திய பாஜக அரசு தினமும் துன்புறுத்துகிறது. மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கண்டனம். சிபிஐ அமலாக்க பிரிவின் பணியை கண்காணிக்க புதிய அமைப்பு. இந்திய தலைமை புலனாய்வு அதிகாரி என்ற புதிய பதவியை ஏற்படுத்த மத்திய அரசு திட்டம். மத்திய அரசு புதிதாக உருவாக்க திட்டமிட்டுள்ள இந்திய தலைமை புலனாய்வுக்கு தலைவர் தேர்வு. அமலாக்கத்துறை தலைவர் எஸ் கே மிஸ்ராவை இந்திய தலைமை புலனாய்வு தலைவராக நியமிக்க மத்திய அரசு திட்டம். நான்கு நாடுகளுக்கு இடையிலான ஜூனியர் ஹாக்கி போட்டி. இந்திய மகளிர் அணி மூன்றாவது இடம். இந்தியா அயர்லாந்து இடையிலான மூன்றாவது T20 போட்டி. மழையால் போட்டி தாமதம். உலகக்கோப்பை செஸ் சாம்பியன் தொடரின் இரண்டாம் சுற்று ஆட்டம் டிரா. கோப்பையை வெல்ல கர்சலுடன் டைபிரேக்கில் நாளை பல பரீட்சை நடத்துகிறார் தமிழக வீரர் பிரக்யானந்தா.